வெல் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக நீங்கள் வந்து ஒரு ஷாப்பில் கிடைக்கக்கூடாத நம்ம வந்து டிஓஏயாகவும் நம்ம வந்து பண்ணலாம் அதை. ஸோ பண்ணி அதை நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஸோ அதை பற்றி நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம் வீடியோவில். ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் இசைக்கு பேசுகிறேன். அண்ட் இன்றைக்கி வீடியோட டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெல் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஃப்ளோட்டிங் பெலட்டு. ஸோ ஒரு ஃப்ளோட்டிங் பெலட்டு வந்து எப்படி நம்ம வந்து சிங்கிங் பெலட்டாக கன்வெர்ட் பண்ணுறது, மாற்றுறது. ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். வெல் ஃப்ளோட்டிங் பெலட் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து நிறையா டைப்ஸில் இருக்குது, நிறைய வெரைட்டியில் இருக்குது. அண்ட் அது வந்து காமனாக வந்து ஒரு சீப்பான ப்ராடக்ட் வந்து ஒரு ஹையர் வெரைட்டியில் இருக்க வரைக்கும் உங்களுக்கு ப்ரைஸ் வேரியண்ட்டில் அண்டு டைப்ஸு அண்டு ஷேப்பு குவாலிட்டி, ஸோ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நிறையா ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதை சூஸ் பண்ணுறதுல, வெல் நான் வந்து யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ஃப்ளோட்டிங் பெலட்டு தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து ஒரு நார்மல் ஃப்ளோட்டிங் பெலட்டு. அண்ட் இந்த நார்மல் ஃப்ளோட்டிங் பெலட்டை நம்ம வந்து எப்படி இந்த ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு சிங்கிங் பெலட்டாக மாற்றுறது தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் காட்டப்போனேன். காமனாகவே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிங் பெலட் வந்து ஃப்ளோட்டிங் பெலட்டும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அது வந்து நான் எவ்வளோ எக்ஸ்பென்சிவ்னு நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு, நான் உங்களுக்கு ஒரு அமேசானில் இருக்க ஒரு சிங்கிங் பெலட்டோட பிக்சர் வேணால் காட்டுறேன். ஸோ அமேசானில் வந்து ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டு தான். ஸோ எனக்கு கரெக்டாக எத்தனை கிராம்னு தெரில. ஸோ அது அவ்வளோ கிராம் வந்து உங்களுக்கு இந்த ப்ரைஸ்க்கு வந்து விற்றுட்ருக்காங்க. ஸோ சிங்கிங் பெல்லட்டோட ப்ரைஸ் வந்து அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் நார்மல் பெல்லட்டோட கம்பேர் பண்ணால். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து நார்மல் பெல்லட்டை எப்படி சிங்கிங் பெல்லட்டாக மாற்றுறதுனா நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மார்க்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாங்க இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே கேஸ், ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பெல்லட்டை வந்து ஏன் சிங்கிங் பெல்லட்டாக நம்ம மாற்றுறோம். ஸோ அதை வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஃப்ளோட்டிங் பெல்ட் வந்து நம்ம ஏன் சிங்கிங் பெல்லட்டாக மாற்றுறோம், ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ளோட்டிங் பெல்லட்டும் சரி சிங்கிங் பெல்லட்டும் சரி ரெண்டுமே ஒரே நார்மல் பெல்லட்டு தான். இதில் ஒரு இதில் இது மினரல்ஸ் கம்மியாக இருக்குது, அது மினரல்ஸ் கம்மியாக இருக்குன்னா இல்லை, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நான் சொன்ன மாதிரி நிறைய டைப்ஸ் நிறைய குவாலிட்டியில் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். பட் ஆனால் நம்ம ஏன் ஒரு ஃப்ளோட்டிங் பெல்லட்டுக்கு பதிலாக ஒரு சிங்கிங் பெல்லட் வந்து நம்ம போனோம், ஏன்னா நம்ம ஃபிஷ்ஷஸ் வந்து சில ஃபிஷ்ஷஸ் வந்து மேலே வந்து சாப்பிடாது, ஐ மீன் சர்ஃபேஸுக்கு வரதுக்கு வந்து ரொம்பவே பயப்படும். இல்லைன்னா சில ஃபிஷ்ஷஸ் கேட்ஃபிஷ் மாதிரி ஃபிஷ்ஷஸ்னால் பார்த்தீங்கன்னா பாட்டம் ஃபீடர். ஸோ பாட்டத்தில் தான் முக்கால்வாசி டைம் இருக்கும். ஸோ ஃபீட் எடுக்கிறதுக்கு மொத்தம் வந்து டாப்புக்கு வராது. இதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சிங்கிங் பெல்லட் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி டேங்க் வச்சுருக்கு உங்களுக்கு. ஸோ ஏன் நான் சொல்கிறேன்னா, என்னோடய டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உங்களுக்கே தெரியும் ஒரு ஓட்டோ சிஸ்டம் அண்ட் மோட்டர் வந்து எப்போவுமே ரன்னிங்லேயே இருக்கும். சப்போஸ் நான் என்னோடய டேங்க்கில் வந்து இந்த ஃப்ளோட்டிங் பெல்லட் வந்து நான் போட்டேன்னா, என்னோடய டேங்கோட சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே வந்து மூமெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தண்ணி வந்து சர்ஃபேஸில் வந்து அப்படியே நிற்காது, மூமெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் சர்ஃபேஸில். ஸோ அந்த மாதிரி ஆகும்போது நான் இந்த பெல்லட்டை போட்டேன் வச்சுக்கோங்களேன், அப்படியே அடிச்சுட்டு போய் டைரெக்டாக ஃபில்டரில் போய் சேர்ந்துடும். ஸோ அந்த ஃபிஷ் சாப்பிட்றதுக்குள்ளே அது வந்து ஃபில்டரில் போய் சேர்ந்துடும். இதுக்காக நான் வந்து மோட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபீட் பண்ணி பிடிச்சிட்டு மறுபடியும் அந்த மோட்டர் போடணும். அது வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஐ மீன் கொஞ்சம் கடுப்பான வேலை அது. பிகாஸ் ஆனால் ஒரு சம்பை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறது வந்து ஒரு அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. பிகாஸ் ஆனால் மெயின் டேங்க்கில் வாட்டர் எல்லாமே சக்கோட் ஆகி உங்களுக்கு சம்புக்கு வந்துடும். ஸோ அது வந்து கொஞ்சம் சம்பில் வந்து கொஞ்சம் கடுப்பானிச்சோம். இல்லை நீங்கள் நார்மல் டேங்க் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஃப்ளோட்டி சிங்கிங் பெல்லட் கொடுக்கலாம். பட் ஆனால் ஒரு சில ஃபிஷஸ் வந்து சிங்கிங் பெல்லட் வந்து அக்செப்ட் பண்ணாது, ஐ மீன் மேலே வந்து சாப்பிடாது. ஸோ அது அதுக்கு அது வாய்க்கிட்ட சாப்பாடு போனால் தான் அதை வந்து சாப்பிடும். எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஃப்ளாக்டெயில் சொல்லலாம். ஸோ ஃப்ளாக்டெயிலுக்கு வந்து நிறையா பேர் 80% வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாக்டெயிலுக்கு வந்து சிங்கிங் பெல்லட் தான் வந்து கொடுப்பாங்க, சிங்கிங் பெல்லட் தான் அக்செப்ட் பண்ணும். ஸோ ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஸோ ஸ்ட்ரெயிட்டான ப்ராசஸ்க்கு போயிடலாம், எப்படி வந்து ஒரு நார்மல் பெல்லட்டை வந்து ஒரு சிங்கிங் பெல்லட்டாக மாற்றுறது. அண்ட் அதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம், நான் வந்து என்ன பெல்லட் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. வெல் நான் யூஸ் பண்ணுற பெல்லட் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இதுதான் உங்களுக்கு தெரிதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இது கிடையாது, இது வந்து ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் தான். இது பெல்லட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சின்ன சின்ன ரெட் கலர் பெல்லட்டு தான். இந்த டப்பா வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி அரவணாக்கு வாங்கினேன், இந்த பெல்லட் சாப்பிடணும்னு நினச்சி. பட் ஆனால் சாப்பிடல, ஷார்க்கு தான் போட்டேன். வெல் ஆக்சுவலி நான் யூஸ் பண்ணுற பெல்லட் வந்து ஸோ இது தான் ஆப்டிமம் குயிக் ரெட்டு. ஸோ இந்த பெல்லட்டு தான் வந்து
நான் வந்து ஒரு 1 இயராக வந்து என்னோடய ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். ஐ மீன் என்னோடய ஃப்ளாக் டெய்லுக்கு வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். ஷார்க்ஸ்க்கு வந்து அது வேறு கொஞ்சம், இதை விட அது கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது வந்து அதை விட கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் அதிகம். பட் ஆனால் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு ரொம்பவே உங்களுக்கு அதிகமாக தெரியாது, கொஞ்சம் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி மாற்றுன்ற டாபிக் பார்க்கலாம். ஓகே கேஸ், ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு பொருள் வந்து நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ அந்த முக்கியமான பொருள் வந்து இது தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிரஞ்சி ஊசி. ஸோ உங்களுக்கு தெரியுதா, இது வந்து ஒரு ஊசி அண்ட் இது வந்து ஒரு 50 ml நினைக்கிறேன். 50 ml 100 ml தெரில. ஸோ அது எந்த எம்எல் இருந்தாலும் ஓகே. அது வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபிஷ் ஃபுட் வந்து நீங்கள் போடுறீங்க அண்ட் நீங்கள் போடக்கூடிய அந்த ஃபிஷ் ஃபுட்டோட சைஸை பொறுத்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிரஞ்சி வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து வாங்கிக்கணும். ஸோ நீடெல்லாம் தேவையில்லை, ஃபஸ்ட்டு இந்த வந்து இந்த மாதிரி ஒரு சிரஞ்சி வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வந்து தண்ணி, ஸோ தண்ணி வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன நான் பண்ணணும், இந்த சிரஞ்சி வந்து ஓப்பன் பண்ணுறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணுறேங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ உங்கள்கிட்ட இருக்க பெல்லெட்டை வந்து இதுக்குள்ளே வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஐ மீன் இங்கே வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பெல்லெட் வந்து நீங்கள் போட போகிறீங்களோ ஸோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு பெல்லெட் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக வந்து பெல்லெட் எடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து லாக் பண்ணியிருங்க. ஸோ இதை வந்து இந்த கேப்பில் வந்து பெல்லெட்டை அடைச்சிக்காமல் ஸோ தட்டி பார்த்துட்டு லாக் பண்ணுறேங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த சிரஞ்சியில் வந்து பெல்லெட்ஸ் இருக்குது உங்களுக்கு. இந்த சிரஞ்சி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இது மூலமா வந்து தண்ணியை வந்து நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்து தண்ணி அப்புறம் வந்து பெல்லெட் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு உங்களுக்கு தெரியுதா. ஸோ தண்ணியும் பெல்லெட் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஏரை வந்து கொஞ்சம் அப்படியே எடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏர் எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த நியூ இந்த எண்ட் ஆஃப் டியூப் இருக்குல்ல, ஸோ இந்த எண்டு, ஸோ இதில் வந்து ஏர்லாக் பண்ண மாதிரி நல்லா டைட்டாக இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து அழுத்தி பிடிச்சிக்கோங்க. ஸோ அழுத்தி பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இதை வந்து புஷ் பண்ணுங்கள். ஸோ புஷ் பண்ண ஃபுல் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இழுத்துட்டு நீங்கள் ஒன்ஸ் விட்டுட்டிங்கன்னா போதும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பெல்லெட்ஸ் எல்லாமே வந்து உள்ளே வந்து ஃபுல் ஆகிடுச்சு. அண்ட் இது வந்து ப்ரெஷர், ஸோ சவுண்டு காட்டுறவங்களுக்கு. ஸோ இது வந்து ப்ரெஷரைஸ் ஆகிடுச்சு, ப்ரெஷர் வந்து நான் உண்டாகி. ஸோ இது வந்து எல்லாமே உள்ளே போயிடுச்சு. ஸோ இதை மறுபடியும் நான் வந்து இந்த கிளாஸில் வந்து அவங்களை போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ போட்டாச்சு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெல்லெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள வந்து சிங்க் ஆகிடுச்சு. வேல் அதே பெல்லெட்டு நான் ஃபஸ்ட் யூஸ் பண்ண அதே பெல்லெட்டு பாருங்கள். ஸோ ஃப்ளோட் ஆகுது. ஸோ ஸோ ஃப்ளோட் ஆகுது. ஸோ கீழே இருக்கிறது வந்து நம்ம இந்த சிரஞ்சி மூலமா உண்டாக்குன ஒரு ப்ரெஷர்னால அது வந்து சிங்கிங் பெல்லெட்டாக இருக்குது. ஸோ இது வந்து ஃப்ளோட்டிங் பெல்லெட், நம்ம யூஸ் பண்ண நார்மல் பெல்லெட். ஸோ இதுதான் டெக்னிக். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு விஷயந்தான் இது. ஸோ நீங்கள் வந்து காமனாக வந்து ரொம்பவே ஈஸியாக நீங்கள் வீட்லேயே வித்தின செகண்டில் வந்து நீங்கள் வந்து சிங்கிங் பெல்லெட் வந்து நீங்களே வந்து பண்ணிக்கலாம். வாட்டர் ஓவர் அது என்ன ஃப்ளோட்டிங் பெல்லெட்டாக இருந்தாலும் அதை நீங்கள் வந்து சிங்கிங் பெல்லெட்டாக மாற்றிக்கலாம். பட் நான் வந்து இது வந்து அரவணா ஸ்டிக்ஸில் வந்து நான் வந்து ட்ரை பண்ணதில்லை. இப்போ வரைக்கும் நான் வந்து இந்த இந்த ரவுண்ட் ரவுண்ட் பெல்லெட்டில், ஸோ அதில் தான் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸ்டிக்ஸ். ஸோ இந்த அரவணா ஸ்டிக்ஸில் வந்து ஸ்டிக்ஸ் ஸோ அரவணா ஸ்டிக்ஸில் வந்து நான் வந்து இன்னும் ட்ரை பண்ணதில்லை. ஸோ நீங்கள் வந்து அது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து தான் சொல்லணும் அது உங்களுக்கு அப்படின்னு. நான் வந்து நார்மல் ரவுண்ட் பேலெட்டு தான் நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அண்ட் நான் யூஸ் பண்ணுற பேலெட் இது தான். ஸோ ஓகே கைஸ், ஸோ அவ்வளோதான். ஸோ ரொம்பவே சிம்பிளான மேட்டர் தான். ஸோ இதுவும் இது இருந்தால் இது வந்து நீங்கள் இப்படி இருக்கிறத வந்து இப்படி மாற்றிடலாம். ஸோ எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டுன்னு சொல்லலாம். ஓகே கைஸ், ஸோ இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுறேங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது இந்த விஷயத்தில் வந்து டவுட் இருந்துச்சுன்னா ஸோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் ஃபேஸ்புக் கிட்ட வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அதையும் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது நீட்ஸ் இருந்துச்சுன்னா
என்னை வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் மேட் ஆர் ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு என்னவென்னு கேட்டுக்கலாம், இல்லை பர்சனலாக டவுட்டாக கேட்கணாலும் கேட்கலாம். ஸோ see you next video and bye.